இன்று நமது கீச்சேனலில் நாம் பார்க்க இருப்பது காணாமல் போன ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போனை கூகுள் மேப்ஸ் மூலம் ட்ராக் செய்வது எப்படி என்பதை பற்றி. ஸ்மார்ட் போன் எடுக்க பாக்கெட்டில் கையை நுழைத்த பின் ஸ்மார்ட் போன் அங்கு இல்லாத நிலையை உணர்ந்திருக்கிறீர்களா? இது போன்ற அனுபவம் நினைக்கவே கடினமானதாக இருக்கும். ஒருவேளை ஃபோன் தொலைந்து போயிருந்தால் அல்லது அதை எங்காவது தவறுதலாக வைத்திருந்தால் அதில் இருக்கும் டேட்டா, கான்டாக்ட் மற்றும் புகைப்படங்களின் நிலை என்னவாகும்? உங்களின் மூளை கடைசியாக ஃபோனினை எங்கே வைத்தோம் என்ற எண்ணத்தை நினைவுபடுத்தும். இனி உங்கள் ஃபோனை நீங்கள் வைத்த இடம் நினைவுக்கு வரலாம், அல்லது அதனை நல்ல உள்ளம் கொண்டவர் எடுத்துக்கொண்டு உடனடியாக உங்களுக்கு அதனை வழங்கலாம். எனினும் சில சமயங்களில் ஃபோன் கிடைக்காமல் போகவும் வாய்ப்புகள் அதிகம். இது போன்ற சூழ்நிலைகளில் கை கொடுக்கும் வகையில் ஆப்பில் ஃபைண்ட் மை ஃபோன் அம்சமும் ஆண்ட்ராய்டு தளத்தில் ஃபைண்ட் யுவர் ஃபோன் அம்சங்களும் இருக்கின்றன. இந்த அம்சம் நீங்கள் ஸ்மார்ட்ஃபோனுடன் சென்று வந்த இடங்கள் அனைத்தையும் ட்ராக் செய்து வைத்திருக்கும். கூகுள் மேப்ஸ் மூலம் நீங்கள் தவறவிட்ட ஸ்மார்ட் போனின் டைம்லைன் மூலம் ட்ராக் செய்ய முடியும். இதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். உங்களிடம் இருக்க வேண்டியவை: 1. இன்டர்நெட் வசதி கொண்ட ஸ்மார்ட் போன் அல்லது கம்ப்யூட்டர். 2. உங்களது கூகுள் அக்கௌண்ட் லாக்இன் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு. பின்பற்ற வேண்டியவை: முதலில் ஸ்மார்ட் போன் அல்லது கம்ப்யூட்டரில் www.maps.google.co இன் வலைதள முகவரிக்கு செல்ல வேண்டும். தவறவிட்ட ஸ்மார்ட் போனில் லிங்க் செய்யப்பட்டிருந்த கூகுள் அக்கௌண்ட் மூலம் லாகின் செய்ய வேண்டும். இனி வலதுபுறம் மேல் பக்கம் காணப்படும் 3 புள்ளிகளை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்து யுவர் டைம்லைன் ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும். இங்கு உங்களது சாதனத்தில் இருக்கும் தகவல்களில் ஆண்டு, மாதம் மற்றும் தேதி உள்ளிட்ட விவரங்களை பதிவிட வேண்டும். உங்களது சாதனத்தின் லொக்கேஷன் விவரங்களை மேப்ஸ் தற்போதைய லொக்கேஷனுடன் காண்பிக்கும். இந்த அம்சம் சீராக வேலை செய்ய உங்களது சாதனம் சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டிருப்பதோடு லொகேஷன் சேவைகளும் ஆன் செய்யப்பட்டிருக்க வேண்டும். நண்பர்களே, எனது மற்றைய பதிவுகளை கேட்க விரும்பினால் வட்டவடிவில் உள்ள கீ சேனல் லோகோவை ப்ரெஸ் செய்தால் கிடைக்கும். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.